வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
அதுக்கு கை தட்டா. என்ன எல்லாத்துக்குமேவா? ஆமா, நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி வரண்டி யாரையும் காணாம், அவளையும் காணாம், பேரையும் காணாம், என்னத்தையா பாக்குற? வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் கிடக்குற. ஆனால் ஒன்றும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது போல இருக்கு. எதை சரி இருக்கட்டும், நீ பார்த்துக்கிட்டே கிடக்க, கண்ணு உன் கண்ணுக்கு தானே இது இருக்கட்டும். ஆமாம், இன்னைக்கு வள்ளியம்மன் அந்தவனம் போகணும்னு சொன்னாங்க, ஆளுநம் போகணும், ஆளுவில் சோனு பறவையெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன், ஆளவே காணாம். ஏயா அவசரமா? ஏன் அவனுக்கு உண்டுதா? இல்லம்மா, உள்ளமா அவரு போ, அவரு வா, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது. ஆமாம், கூப்பிடலாமா? கூப்பிடு. காதல் கடிதம் வரைந்து உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. Oh,
கீரை, அகத்தி கீரை, முருகக்கீரைன்னு ஆத்தா வணக்கம் ஆத்தா, மங்களம் உண்டாகட்டும். தோழி தோழி ஆத்தா தோழி அங்கிட்டே இருங்க, தோழிங்கிட்ட அங்கிட்ட வாஸ்து போறாங்க. சரி, அப்பன் மலை எல்லாம் காட்டிக்கிட்டே போஜனாருமா. என்னது திறமைய திறமைகளை காட்டுக்க? ஆமா, யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்க அண்ணனை இத புடிச்சு அண்ணன் வருவாரு, நம்மளுடைய மனசுல உள்ள ஆசைகளை எடுத்து சொல்லிட்டு அப்புறம் அண்ணனை கூப்பிடுவோமா? சொல்லுவோம். ஆக என்னதான் நம்ம மனசுல உள்ள ஆசை எல்லாம் சொன்னாலும், எனக்கு ஆசையா அந்த செவ்வரை தோட்டத்துல இருந்து பாம்பு இருந்தாள், தோளிலே புலி கடந்தாள்,
பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு, பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு. தொட்டிலேயே பாம்பு இருந்தா, தோளிலேயே புலி கடந்தா, தொட்டிலேயே பாம்பு இருந்தா, தோளிலேயே புலி கடந்தா, பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு, பெத்தவங்க தலையெழுத்து அம்மாளு. என்ன கடைசியில் உங்க அப்பா ஏன்ட்டு அரைச்சிடுறா?
இல்ல அப்பா வந்து விஷயங்கள் எதுவும் சொன்னாரா? அப்படி கேளு என்ன, அப்பா வாங்கிட்டு வந்தாரான்னு கேக்குறேன். கடன் சொல்லிட்டு போயிட்டாரா? அவன் பிச்சைக்காரனுக்கே கடன் சொல்லுவேன். என்ன அவருக்கு வர்ற? அது இல்லையா, எவரு அவர்தான், நீங்க தான். அவர் இருக்கிறனால அவர்கிட்டதான் சொல்லுவாராம் எல்லாத்தையும். ஆமா அப்பா, அப்பா சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு. அவர்தான் நம்பிராசே, அவரே தான் சொல்லி, அவர் உங்ககிட்டதான் சொல்லி விட்டாருன்னு சொன்னாங்க. போயிட்டாரு அப்பா. அவரு அவரு அப்பாவும் அம்மாவும் 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நம்ம 100 நாள் வேலை பார்க்கணும். 100 நாள் வேலை நம்ம பாக்கணுமா? என்ன எதுக்கே 100 நாள் வேலை பாக்க சொல்ற? அப்புறம் உன்னை கட்டின இந்த வேலை வேற பாக்க சொல்லுவேன். ஒளிப்பேன் பூஜை, ஒளிப்பேன் பூஜை இருந்தா அந்த வேலைக்கு தான் போகணும். ஏன்டா அழுகுற? நீ அழுதா எனக்கு தண்ணி வருதுடா. சரி ஐயா, ஐயா உனக்கு கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா என் மேல? நான் ஒண்ணுதவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா இருக்கு, எவ்வளவு இருக்கு? 1.5 வருஷமா எடுக்கல. என்ன எடுக்கல? அதனால என் மனசுல எப்படிங்க இருக்கு இந்த இடத்தை பாக்கையில அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா? எப்படி நான் சொல்றேன் பாத்தியா, இந்த கை காலெல்லாம் வருது. குறுக்கு சிறுத்தவளே, என்னை குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாருக்கு சிரித்தவளே, என் குங்குமத்தை கலத்தவளே, மஞ்சள் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் பார்த்து I'm gonna make you mine.
மூஞ்சல் மாதிரி தங்க கிரேடம் மாதிரி தங்க கிரேடமா தங்க கவசத்தை வச்ச மாதிரி இருக்கு மண்டையில. பொங்கலும் பொங்கலும் மஞ்சள் மஞ்சள் தங்கச்சி
அந்த திணைய என்ன பண்ணணும் தான் நான் கேட்டேன். சூடா இருக்காரா முருகன், அவருக்கு சூட்டிட்டு அந்த சூட்டை தணிக்கணும். அந்த சூட்டுக்கு நான் முருகனுக்கு காவல் போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ நேத்தி கடை அப்பா வச்ச நேத்தி கடை. ஏண்டா உனக்கு சூடு குடிச்சிருந்தா சுண்ணாம்பு தடவி விடுறேன் வாடா. அதெல்லாம் இருக்காங்க தொண்டு தொட்டு வந்து பழக்கம். என்ன நேத்தி கடை என்ன தொண்டு தொட்டு பழக்கம்? அப்பா என்ன சொன்னாரு? முதல் ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ராணி இருந்தாங்க. இனிமே அந்த மைக்குக்கு போகாத. ஆமா சொந்தம் ஒரு மைக் வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு தோழியே? என்ன சொல்றது தெரியும்? சும்மா அவங்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டே இருக்க.
அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல, சொல்லுங்க என்ன சொன்னாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ நல்ல புத்திசாலி பிள்ளையா இருந்தா தோழே என்ன சொன்னாரு? காணாமல் போன மாயகுல மாதவன் எங்கிருந்தாலும் அண்ணன் அவன் படத்து கிடைக்கான. யாரம்மா காதலிக்கிறீங்க? உங்க அண்ணன் தான் காதலிக்கிறேன். எங்க அண்ணனையா? எந்த அண்ணன? சங்கனம், சடையன், மங்கன், மகுடன், வெள்ளன், வள்ளரன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய என் உடன்பரோ சகோதரர்கள் ஏழு பேர். ஏழு பேர்ல யார காதலிக்கிறீங்க? நடுவுல யார் இருக்கா? யாரு? சடைய இருக்காரு. ஆக அவர் காதலிக்கிறீங்க இல்லையா? அவர் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு சொல்லவா? சொல்லுங்க. நீ உன்னத்தை சொல்லணும். அவர் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி பாரு, கண்ணுல பாக்குறீங்களா இல்ல கதைய சொல்லிருவோமா? ஆள நேர பாத்துறீங்களா? ஆ, நேராவே நான் பாத்துறேன். பாத்துறீங்களா? அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அவருக்கு அவருக்கு நாலு விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 16 பெயர்கள் இருக்கு. 16 பெயர்கள் சொல்லுங்க பாப்போம். அதான். அப்புறம் இரண்டாவது என்னன்னா, அவருக்கு பெரிய பெரிய மலை எல்லாம் இருக்கு. 6 மலை இருக்கு. 6 மலை. ஒரு மலை கூட பார்த்தது இல்லையே. அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, அவர் எந்த நேரமும் கையில பிடிச்ச மணிக்கமே இருப்பாரு. கீழே இல்ல என்ன தெரிஞ்சு யார் அவர் யாராவது சரியா சொல்லுங்க. 16 பெயர் இருக்கும், 6 மலைகள் இருக்கும், கையில புடிச்சிருப்பாரு, கீழே நீளமா இருக்கு. இதுல இருந்து யாரு தெரியுது சொல்லுங்க. ஏமா, கையில புடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவரு கை வலிக்காதா? தெரியவே இல்லையா? கையில எந்த நேரம் வச்சிருப்பாரு? என்னது பேல? கீழே நீளமா இருக்கும். என்னது? பாம்பு. ஆகலன்னா இப்படி எல்லாம் மனசுல உள்ள ஆசைகளை எடுத்து சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் ஒண்ணா, அந்த தானாக வந்த சந்தனம் போல இன்னும் நம்ம மனசுல ஒரு ராசி எடுத்து தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தோட்டமே சந்தரவே உன்னை தழுவே
காலையில உங்ககிட்டயே வாங்க போறோம். நாங்க மக்கள் காசுல இருந்துதான் உங்களுக்கே எப்படி போறாம மக்கள் சொல்லுங்க அப்ப வேணாமான்னு. ஆடி பாடி வேலை செஞ்சு அனுப்புறாது. ஆமா அண்ணா ஆடணுமா? Bye.